கும்பகோணத்திலிருந்து மதுரை வரைக்கும் ரயில மதுரையிலிருந்து நம்ம ஊர் ராமநாதபுரம் அது வரைக்கும் எங்களுடைய மாட்டு வண்டி சாரட்டு வண்டி குதிரை வண்டி மாதிரி அந்த காலத்துல அதுல வந்து அது நல்ல வில் வண்டி அதுல வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமிநாதன் புறத்து மதுரைக்கு வந்துட்டார். மதுரையில் இறங்கினா ஒரு 10 வில் வண்டி நிக்குது. என்ன மகாராஜாவுடைய வில் வண்டி? பாஸ்கர சேதுபதி விவேகானந்த சுவாமிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பிய பொழுது எல்லாரும் சேர்த்து கொடுத்த பணம் 750 ரூபா, பாஸ்கர சேதுபதி தனியா கொடுத்த பணம் 500 ரூபா. அப்ப 1893 மொத்தம் 1750 ரூபாயில சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போனார். அப்போ அப்படிப்பட்ட பாஸ்கர சேதுபதி வண்டி ஒரு 10 வண்டி நிச்சயம் எதிர்பார்க்கல. சுவாமிநாதன் என்னன்னு கேட்டார், உங்களுக்கு விருப்பமான எந்த வண்டியில் வேணாலும் ஏறிக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் ஒரு வண்டியில தானே ஏற முடியும்? விருப்பமான வண்டியில ஏறிக்கிடுங்க. மற்ற வண்டியெல்லாம் எதுக்கு? நவராத்திரிக்கு எல்லாரும் வருவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு மதுரையிலிருந்து மணியச்சாமா வாங்கியிருக்கோம், மிச்ச வண்டியில என்ன அது வரும். ஆக ஒரு வண்டியில சாமிநாதையர், பாக்கி வண்டியில கூட மணியச்சாமா. 9 நாள் அங்கே இருந்தார் சாமிநாதையர். சாமிநாதையரை மேடைக்கு பக்கத்துல ராஜாவுக்கு சமானமா உட்காந்து விட்டார்கள். ராஜாவுக்கு சமானமா யாரும் உட்கார்ற பழக்கம் கிடையாது. ராஜாவுக்கு சமானமா யாரும் உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் கிடையாது. சாமிநாதையர் மட்டும் விரிவிலக்கு. ஐயா ராஜாவுக்கு பக்கத்துல உட்கார்த்தியாச்சு. ராஜா சாப்பிடுற பொழுது பக்கத்துல ஐயர் சாப்பிடுவார், பேசவே இல்லை. 8 நாளைக்கு 8 பேர் பேசிட்டாங்க. சாமிநாதையர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கூட்டங்களை பேசிக்கொள்ள வேண்டாம். 9 நாள் இப்பொழுது சாமிநாதையர் பேசுவார் அப்படின்னு பாஸ்கர சேதுபதியினுடைய சொந்தக்காரர், மதுரையிலே தமிழ்ச்சங்கம் வைத்தவர், பாண்டி துறைச்சாமி தேவர் பேரு, பாண்டித்துறை தேவர், அவர் சொல்லிட்டார். தமிழ் ரொம்ப படிச்சவங்க. சொன்ன உடனே சாமிநாதையர் எந்திரிச்சார். ஒரு நாள் பேசுறதுக்கு என்னை 9 நாள் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டீங்க என்ன? ஆமா, 8 நாள் சிம்மதான உட்கார்ந்திருந்தார். மகாராஜா சிரிச்சார். ஏன் தெரியுமா, உங்களை 8 நாள் கொண்டாந்து உட்கார வச்சேன். 8 நாளைக்கு பெரிய அறிஞர் பெருமக்களை பேச போட்டேன். அவங்கள யாராவது வரலன்னா அந்த தலைப்புல அவங்கள விட அதிகமான ஆற்றலோடு சிறப்பாக பெருமையாக பேசக்கூடியவர் தமிழ்நாட்டிலேயே சாமிநாதையர் ஒருத்தர் தான். அதனாலதான் உங்களை கூட்டி வந்து உட்கார வச்சேன் அப்படின்னாரா. பேசி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பொன்னாடைய போட்டினர். இதை பார்த்த உடனே நினைப்பு அங்க போயிடுச்சு. அந்த பொன்னாடை அப்ப 400 ரூபா, இப்போ 1897-98 கிட்டத்தட்ட 1900, 115 வருஷத்துக்கு முன்னால 400 ரூபாய் தங்க சரிங்க. நிஜ பொன்னாடை, சரிகெல்லாம் தங்கம். சாமிநாதையருக்கு 400 ரூபாய்க்கு பொன்னாடை போட்டுட்டார். சொன்னார் மகாராஜா, ஏன் தெரியுமா சாமிநாதையருக்கு பொன்னாடை போட்டனேன், தமிழுக்கு பொன்னாடை போட்டணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தமிழும் சாமிநாதையரும் ஒண்ணு, அதனால சாமிநாதையருக்கு பொன்னாடை போட்டனேன். பாண்டித்துறை தேவர் சொன்னார், அண்ணே நீங்க இவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கலாம், பொன்னாடை போட்டு விட்டீங்க, இவர் என்ன செய்ய போறாரு, பொன்னாடைய கொண்டே விட்டு விடுவாரு. அவருக்கு பணம் தேவை. எப்பவுமே புலமையும் வறுமையும் ரெட்ட குழந்தைகள். எட்டயபுரத்துல பாரதி பிறந்தானா, அதை ஒருத்தர் அழகா சொன்னார். எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. இடுப்பு வலித்ததும் 2 குழந்தைகள் இணைந்து பிறந்தன, வறுமையும் புலமையும். ஒத்த பாரதி பிறந்தத வறுமையும் புலமையும் சேர்ந்து பிறந்ததா. ஐயர் விட்டு விடுவாரே அப்படின்னார். முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. பாண்டி துறைச்சாமி தேவர் சென்னைக்கு வந்தார். திருவட்டீஸ்வரன் பேட்டை தியாகராஜ விலாசம், அதான் சாமிநாதையர் வீடு. வீட்டுக்கு வந்துட்டார் பாண்டி துறைச்சாமி தேவர். சாமிநாதையர் வயசு அதிகம் உட்கார்ந்திருக்கார். வந்த உடனே கேட்டார், ஐயர்வாள் உங்க பொன்னாடைய என்ன பண்ணீங்க? அவர் மனசுக்குள்ள உறிஞ்சுக்கிட்டே கிடக்கு. இந்த பொன்னாடை பொன்னாடை பொன்னாடை, கொடுத்தவரும் மறந்துட்டாரு, வாங்கினவரும் மறந்துட்டாரு, நடுவில் இருந்தவரும் நினைச்சுக்கிட்டே இருக்காரு.
வந்தாரா இந்த பொண்ணாடைய திட்டி விட்டே இருந்தார் நினைச்சேன் அப்போதே நினைச்சேன் ஆனா என்ன விலைக்கு விட்டீங்க 400 ரூபாய்க்கு விட்டு விட்டேன் 1897-98 400 ரூபாய்க்கு விட்டு விட்டேன் அந்த பொண்ணாடைய 400 ரூபாய் கொடுத்து யாரு வாங்கினார் திருவாபடுகிற ஆதியனும் மகா சன்னிதானம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு சரி என்ன பண்ணினீங்க அதெல்லாம் முக்கியம் 400 ரூபாய் வாங்கினீங்க என்ன பண்ணினீங்க பொண்ணு கல்யாணம் பண்றீங்களா வீடு கட்டினீங்களா இல்ல பையனை எம்பிபிஎஸ் படிக்க வச்சீங்களா என்ன பண்ணினீங்க 400 ரூபாய வாங்கி அப்ப 400 ரூபாய்க்கு மதிப்பதிகாரம் என்ன பண்ணினீங்க ஒண்ணுமில்ல சிலப்பதிகார பதிப்பு பிரசில கொடுத்து சிலப்பதிகாரத்தை பதிப்பிச்சு போட்டு இருந்தாரா என்னங்க வந்த 400 ரூபாய தன் பொன்னாடைய விட்டு சிலப்பதிகாரத்தை பதிப்பித்து என் தமிழ் அன்னைக்கு ஒரு சிலம்பை நான் கால்களில் பூட்டி விட்டேன் இனி கால காலத்துக்கும் சிலப்பதிகார புத்தகம் கிடைக்கும் நாடா எப்படி போட்டாரு பாத்தீங்களா ஆனா சாமிநாத ஐயருக்கு வரவர்தம் பாபைக்கு என்ன சம்பந்தம் சாமிநாத ஐயர் மதுரைக்கு வர மதுரையில் மீனாட்சி கோயில்ல கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு ஆசை என்ன மதுரைக்கு என்ன பெருமை தெரியுமா வேகலாமா நிறைய சொன்னாங்கப்பா நான் தேச சுட்டி காட்டுறேன் இந்த உடம்புல 6 ஆதாரம் இருக்கு எல்லாம் திருமந்திரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆக்ஞின்னு 6 ஆதாரம் இருக்கு மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச் மேலே ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச் கீழே அது மூலாதாரம் ஜலம்பார பாதைக்கு நேர முதுகுத்தண்டல உள்ளது சுவாதிஷ்டானம் கொப்பூனுக்கு நேர முதுகுத்தண்டல உள்ளது மணிபூரகம் இதயத்துக்கு நேர முதுகுத்தண்டல உள்ளது அநாகதம் இந்த கழுத்து இருக்கு பாருங்க ருத்ராட்சம் இந்த இடத்துல படணும் ருத்ராட்சத்துல தண்ணி பட்டு இந்த இடத்துல பட்டா இந்த கழுத்துக்கு மேல எந்த வியாதியும் வராது இது மருந்துங்க சும்மா இல்ல அழகுக்காக போடுறதோ அருணாச்சலத்துக்காக போட்டதோ அல்ல ரொம்ப பேர் அருணாச்சலத்துக்காகத்தான் போடுறாங்க நல்லா இருக்கட்டும் அருணாச்சலம் எனக்கு சந்தோஷம் அப்படியாவது ருத்ராட்சம் போடட்டுமே ரொம்ப நல்லது நேபாளத்துல கிடைக்கிறது இந்த ருத்ராட்சம் இந்த இடத்துல பண்ணணும் இந்த இடத்துக்கு என்ன பேரு விசுத்தின்னு பேரு இந்த புருவ மத்திய ஸ்தானம் நான் குங்குமப்பட்டு வச்சிருக்கிறேன் இந்த இடம் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உற்றுட்டு பார்க்க உணர்வுறும் மந்திரம் திருமந்திரம் இந்த இடம் இதுக்கு பேரு ஆக்ஞாஸ்தானம்னு பேரு இதுக்கு மேல இந்த உச்சந்தல நெல்னு தெரியும் குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பேரு பிரமரந்திர ஸ்தானம் 1000 இத தாமரை சரஸ்வர தலம் பிரமரந்திர ஸ்தானம் அதுக்கு மேல பன்னன் தங்கனும் சிவனும் சக்தியும் அங்கதான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சிவசக்தி அங்கே இருக்கு 12 அங்குலத்துக்கு மேல நம்ம தூங்குற பொழுது ஆன்மா சிவசக்தியோட ஒன்றி போய் உட்கார்ந்து இருக்கு அதான் நம்ம சொல்றோம் இந்த ஆளை பொண மாதிரி தூங்குறான் தான் பொண மாதிரி இல்ல ஆன்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் தன்னனை புரியாம தூங்குவான் அப்புறம் அந்த ஆன்மா அங்கிருந்து இங்க வந்த உடனே குளிச்சுக்கிடுவான் ஆமா தினம் தூங்குறமே என்னன்னு நினைக்கிறீங்க சாகுறதுக்கு ரியல்சன் பாக்குறான் ஒத்திய பாக்குற ஒத்தியக்கு தூக்கம்னு பேரு பைனலுக்கு சாவுன்னு பேரு மிருத்தனே பெரிய தூக்கம் சாவு சின்ன சாவு தூக்கம் மிருதனே உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையில் உறங்குவது போலும் சாப்பாடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருவள்ளுவர் பாதித்து போட்டார் சரியா போச்சா இத்தனை ஆதாரம் சொன்னா ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் அடிப்படை இதெல்லாம் திருமந்திரம் நம்ம வாழ்க்கையை சொன்னது திருமந்திரம் மூலாதாரத்துக்கு திருவாரூர் சாமிக்கு என்ன பேரு மூலச்சாமேஸ்வரர் புத்திடம் கொண்டார் மூலாதாரம் திருவாரூர் சுவாதிஷ்டானம் திருவானை காவல் சிவலிங்கத்துக்கு கீழே தண்ணீர் ஊறும் திருவானை காவல் இந்த கொப்பூல் இதுக்கு நேரம் சொன்னேன் பாத்தீங்களா அது திருவண்ணாமலை இந்த அநாகரம் இதயம் திட்டின்னு அடிச்சுக்குது இதுக்கு நேர உள்ள பகுதி அநாகதம்னு சொன்னேன் அது சிதம்பரம் புரியுதா சிதம்பரத்திலேயே நடராஜா ஆடிக்கிட்டு இருப்பார் இங்கேயும் திச்சிக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஆட்ட நின்னா எல்லாம் நின்று போயிடும் இந்த அடிப்பு நின்னா சுத்தி இருக்கான்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவேன் ஓடிட்டே இருக்கணும் இல்லையா இது சிதம்பரம் இந்த கழுத்து விசுத்தின்னு சொன்னேன் இந்த இடம் இது திருக்காலத்தி இந்த புருவ மத்திய ஸ்தானம் அது காசி புருவ மத்தியமே காசி
திருமலையாறு புராணம் தொடங்குகின்ற பாட்டு. புதிய மத்தியத்தை தாண்டி உச்சந்தன பிரமரந்திர ஸ்தானம் கைலாசம் மவுண்ட் கைலாஷ். அதுக்கு மேல பன்னெண்டு அங்குலம் சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கிற இடம் அதுதான் மதுரை. எங்க கொண்ட நிறுத்தி திருமந்திரங்க நான் சொல்லல, இத்தனையும் உடம்புல உள்ளதான் வெளியில கொண்டாந்து கோயில் ஆக்கின. அந்தத்தில் உள்ளது பிண்டத்தில். அதனாலதான் மதுரைக்கு என்ன பெருமை, அம்பாவும் சிவனும் சேர்ந்திருப்பாங்க. அது என்ன கோயில் மதுரை, என்ன கோயிலுங்க? இங்க பாருங்க, சோமசுந்தரர் கோயில் ஒரு ஆளாவும் சொன்னீங்களா? என்ன அநியாயமா இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் அத்தனை பேர் அப்படித்தா? ஏன் அவதாங்க ராஜாட்டி மகாராணி, அவளுக்குதான் எல்லாம் மரியாதைங்க. அருளுக்கு முதலிடம் கொடுத்த இடம் மதுரை. அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அருளுக்கு மீனாட்சின்னு பேர். அருள் கொடுக்கிற பெருமானுக்கு சொக்கலிங்க பெருமான், சோமசுந்தரம், மீனாட்சி சுந்தரம் இதெல்லாம் பேரு. பழைய காலத்துல அவனுக்கு பேரு சொக்கலிங்கம் தான், சுந்தரேசம் சொக்கலிங்கம் இதான் பேரு. சொக்கல் இன்னும் சொல்ல போனா சொக்கல் தேவாரத்துல கூட சொக்கலா, சொக்கனே என அஞ்சலெந்தருள் செய்யலை எக்க ராம மலர் கொழுகுஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டி எக்காகவே. ஞானசம்பந்த சுவாமி வாக்கு அந்த மதுரைக்கு கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு ஊவே சாமிநாதையர் போனார். இங்க இதுக்கு வந்தோம்னா அதை மறந்துடப்படாது. சாமிநாதையர் மதுரை கோயில் கும்பாபிஷேகம் பார்க்க போனார். பார்த்தா அந்த கோயிலுக்கு அவ்வளவு சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு மகாதிபதிகள் உட்கார்ந்திருக்காங்க. திருவாவூர் ஆதீனம் மகா சன்னிதானம், தருமபுரம் ஆதீனம் மகா சன்னிதானம், மதுரை மகா சன்னிதானம், எல்லாம் பெரிய பெரிய மகா சன்னிதானங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஓரத்துல ஒரே ஒரு சேர் அங்கு கிடக்கு. மகா சன்னிதானங்களுக்கு சமானமா யாரும் உட்கார கூடாது அந்த காலம். சாமிநாதையர் பார்த்த உடனே தருமபுரம் ஆதீனம் எந்திரிச்சார். சாமிநாதையர் வந்து உட்காருங்க, இன்னும் பேசாம வந்து உட்காருங்க, நீங்க சொக்கலிங்க பெருமானுக்கு சமானம் வந்து உட்காருங்க. ஏன் அவனும் 49 புலவர்ல ஒருத்தன் தானே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா பேசாம இருந்தாரா? 4 ஆளுத்தான் கிடைச்சது. தட்சிணாமூர்த்திகள் எத்தனை பேரு? 4 ஆளுத்தான் கிடைச்சது. பார்த்தாரு கூட்டம் சேரணும்னா வேற என்னமாவது செய்யணும். புலவரா மாறினாரு, 49 பேர் கிடைச்சது. புலவர்கள் 49 பேர், இறையனார் தலைவர் இன்னும் பத்தாது. சினிமாக்காரன், டிராமாக்காரன், நாடகம் போடுறவன், அப்படியான தேவல சிதம்பரத்துல நடனமாற ஆரம்பிச்சாரா? கூட்டம் சேர்ந்துருச்சு, மேல கூட தங்கத்துல இதான அமைச்சா புரிஞ்சு போச்சு. இனிமே கலியுகத்தில சினிமாக்காரனுக்குத்தான் கூட்டம் சேரும், நாடகக்காரனுக்குத்தான் கூட்டம் சேரும், நல்லா பேசுறவங்களுக்கு கூட்டம் சேருதுன்னா அந்த ஊர் உடுமலை பேட்டையாத்தான் இருக்கும். மறந்துடப்படாதுங்க. என்னங்க, நான் எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமிநாதையர் எங்க உட்கார வைக்கிறாங்க, அங்க உட்கார வைக்கிறாங்க. 49 புலவர்களில் சிவபெருமான் இருந்த மாதிரி சாமிநாதையர் இருந்தாரா? அந்த மதுரைக்கு இப்ப நம்ம போறோம். ஐயா ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, வளவர் கோன் பாவை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அப்பா ஒரு பொண்ணை வளர்த்தார், அந்த பொண்ணு ரொம்ப பக்தியுள்ள பொண்ணாக மாறிச்சு. பொண்ணுக்கு பெருமையா வளர்த்த அப்பாவுக்கு பெருமையா? என்ன பட்டி மண்டபம் இன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாரேன்னு நினைக்கிறீங்களா? அப்பாவுக்கு பெருமையா பொண்ணுக்கு பெருமையா யோசிப்போம். என்ன அந்த அதுக்குள்ள அம்மா தீர்ப்பு சொல்றாங்களே. இன்னைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, வந்த உடனே என்ன பாட்டு வந்தது பாத்தீங்களா? வெங்கடாசல நிலையம். யாரு பாடின பாட்டு? புரந்தரதாசர் பாடின பாட்டு. திருப்பதியை பார்த்து புரந்தரதாசர் பாடின பாட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார், 143 பாட்டு நாச்சியார் திருமொழி, 30 பாட்டு திருப்பாவை. அவனுக்குத்தான் பெருமை. ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து கல்யாணம் வந்து கூட்டிவிட்டு போனார். வாரண மாயிரம் சூழ வதம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழியினான் முத்தலம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கே மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழியினான்
குங்குமம் அப்பி குளிர் சார்ந்த மட்டித்து மங்கள ரீதி வனம் செய்து மணனி அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன் தோழியுமான். யார் பாடுற பாட்டு? ஆண்டாங்க ஆட்சியார் பாட்டு. வாரணம் ஆயிரம்னு பேரு. ஒரு ஊர்ல இதை சொன்னேன், ஒரு பொண்ணு எந்திரிச்சது, சார் எனக்கு ஒரு பாட்டு தெரியும். எப்படிமா தெரியும்? சினிமாவில் வந்து சார், அதனால தெரியும். ஏதோ நல்லா இருக்கட்டும், அப்படியாவது ஒரு பாட்டு வரட்டுமே நம்ம பாட்டு. ஆண்டாங்க ஆட்சியார், அம்மா இந்த 108 சாமியில உனக்கு எது பிடிக்கும்? உங்க அப்பா கேட்கிறார், திருப்பதி பெருமாளை பிடிக்குமா? இல்ல வேண்டாம். திருக்கோஷ்டிவர் பெருமாளை பிடிக்குமா? வேண்டாம். வடபத்திர சாயி சீவில்லிபுத்தூர் வேண்டாம். காஞ்சிபுரம் வேண்டாம். திருவேறுமலை வேண்டாம். அப்ப யாரைத்தான் பிடிக்கும்? ஸ்ரீரங்கத்து பெருமாளைத்தான் பிடிக்கும். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு ரங்கராஜான்னு பேரு. திருப்பதி பெருமாள் வட்டிக்கடைக்காரருங்க. பணத்தை போட்டு என்ன என்ன வேணாலும் நடக்கும் போயிட்ட. உண்டியல் போடணும், தன்னால காரியம் நடக்கும். சும்மா வாங்கவே உண்டியல் போடுறாங்கன்னு நினைச்சீங்க. ஸ்ரீரங்கத்து பெருமாள் ரங்கராஜா வந்து கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போறார். பெரியார் பார் அழுதார், ஒத்த பொண்ணு. ஆனா அஞ்சாறு பொண்ணா இருந்தா, இவ போனா அவ வருவா, அவ போனா இவ வருவா வீட்டுக்கு. இது ஒத்த பொண்ணு. எங்கேயோ அனுப்பிச்சு விட்டு நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறேமே, இந்த கிருஷ்ணனுக்கு ரெண்டு அம்மா இல்ல, ஒருத்தி பெத்தவ ஒருத்தி வளர்த்தவ, ஒருத்திக்கு தேவகின்னு பேரு, ஒருத்திக்கு யசோதைன்னு பேரு. என் பொண்ணு ரெண்டு மாமியார்த்த மாட்டிக்க போறாளே, இந்த யசோத பிராட்டி என் பொண்ண ஒழுங்கா வச்சுக்குவாளா? யாரு பெரியார் கேட்கிறார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உதந்து மனாட்டு புறம் செய்யும் கொள்ளோ. சிறுமித்து பெருமாள் வந்து ஆண்டாள் நாச்சியார கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனார். பெருமை ஆண்டாளுக்கா பெரியாழ்வாருக்கா? என்னமா அந்த தீர்ப்பு அப்பவே வந்துருச்சு, பெரியாழ்வாருக்குதா? ஏன் பொண்ணை இப்படி வளர்த்திருக்காரு? பொண்ணை எப்படி வளர்த்திருக்காரா இல்லையா? இது முன்னால பாடுன ஒருத்தருக்கு இந்த ஆசை வந்து அப்படி சொல்லிவிட்டார். அங்க வந்த தீர்ப்பை அவர் சொல்லிவிட்டார். திருவாடி பூரத்து சகத்துடித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செத்தினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு நூற்று 40 முன்துரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உதங்களித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்போதை மலர்ப்பதங்கள் வாழியே. அப்ப என்ன தீர்மானம் பண்ணிட்டான்? ஆண்டாள் நாச்சியாரை விட வளர்த்த பெரியாழ்வாருக்கு சிறப்பு. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியாரை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்கொடி அப்படின்னு வைஷ்ணவத்தில் பின்னாலே சொன்னாங்க. ஒண்ணு ஞாபகத்தில் வச்சியம். ரெண்டாவது, ஒரு வீட்டுல கல்யாணம், பொண்ணுக்கு அலங்காரம் பண்றாங்க, அழகான பொண்ணு, பெரிய வம்சம், ராஜவம்சத்துக்கு சமா. பொண்ணுக்கு கூந்தல் தரையில விழும். நம்ம தரகர் சொல்ற மாதிரி இல்லை, தரகர் சொன்னாரா பொண்ணுக்கு கூந்தல் தரையில விழும். இனி அதை நம்பி கல்யாணம் கட்டினா முதல் இரவு எடுத்து கீழே வச்சுட்டா, அது மாதிரி இல்லை. ஒரிஜினல் கூந்தல் தரையில தரையில விழும். அப்படி கூந்தல் அழகா இருக்கு, அது ஒரு பேரழகு. மனிதக்கு தோகை மாதிரி மங்கை இருக்கு கூந்தல். அதே கம்பம் தான் அழகா சொல்லுவான். தலையில இருக்கிற முடி மேகமா, கீழே விழுந்திருக்கிற முடி மலையா. மஞ்சொக்கும் விலக ஓதி மலை ஒக்கும் படித்த கூந்தல், பஞ்சொக்கும் அடிகள் செய்ய மகனத்தின் விரல்கள் ஐய. சூர்பனக சொல்றா ராவணங்கிட்ட சீதை அழகப்பட்டி, அதுதான் ராமாயணம். அழகான பொண்ணு, நல்ல கூந்தல், கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடுச்சு, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இப்ப காலையில 9 மணிக்கு கல்யாணம், மாப்பிள்ள 7:30 கழிக்காம நாயனார் புறத்து வரணும். அங்கிருந்து புறத்து வந்துகிட்டு இருக்காரு மாப்பிள. பொண்ணு அலங்காரம் பண்ணி நிக்கிது. ஒரு சாமியார் நேரம் தெரியாம உள்ள வந்துட்டார். நேரம் தெரியாமலா வந்த? தெரிஞ்சுதான் வந்தார். உள்ள வந்துட்டார். வந்தவொடனே இந்த பொண்ணை கும்பிட சொன்னாங்க. இந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிட்டுது. சாமியார் இப்படி பார்த்தார், அப்பா எவ்வளவு பெரிய கூந்தல். இந்த சாமியார் எப்படி தெரியுமா? பூணூல் போட்டிருப்பார். இந்த பூனூருக்கு பஞ்சவடின்னு பேர். பஞ்சவடின்னு தெரியுமா? மயிரினால முடி, முடி இருக்குல்ல, முடியினால பூனூர்.
அந்த காலத்துல அப்படி பழக்கம், ஆசுபதம் உள்ளவர்கள் அந்த காலத்துல அப்படி போட்டது உண்டு. மாதிரியர்னு அவங்களுக்கு பேரு. பூணூல் எப்படி முடியினால பூணூல். இந்த பொண்ணு பார்த்தாருல அப்பா இந்த குங்கலே ஏழடி இருக்கும் போல இருக்கு, இது பஞ்சவடிக்கு ஆகும். அவங்க அப்பா எல்லாரும் என்ன பண்ணாரு, வேகமா போய் ஒரு கட்டிற்கோள் எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்தாரு, பொண்ணு குனிஞ்சுது, முடிய வெட்டி கையில் ஊற்றிட்டாரு. கல்யாணம் பொண்ணுங்க, கல்யாணம் ஆக போகுது, மாப்பிள்ள வந்து நல்லா இல்லைன்னா என்ன செய்வீங்க, இந்த சாமியார் என்ன செய்ய முடியும். சாமியாருக்கு அதை கொடுத்த உடனே சாமியார் மறைஞ்சிட்டார். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், கூந்தல் வளர்ந்தது. அப்புறம்தான் மாப்பிள்ள வர்றார். இந்த அடியாருக்கு என்ன பேரு, மானக்கஞ்சார நாயனார்னு பேரு. கஞ்சானூர்னு ஒரு ஊர், அங்கே வாழ்ந்தவர் மானக்கஞ்சார நாயனார். கல்யாணம் தம்பிக்கு பொண்ணு தலையை குறிஞ்சது, வெட்டினார், கூந்தலை கொடுத்துட்டார். மாப்பிள்ள ஏழுகம் கிடைக்காம நாயனார் அங்கிருந்து வர்றார். எல்லாரும் சொன்னாங்க, இப்ப சிவபெருமான் வந்தாருங்க. என்ன சொல்றீங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே சிவபெருமான் வந்து அருள் செய்தாரா? ஐயோ நான் தாமதமா போயிட்டேன், என்னால பார்க்க முடியாம போச்சே. அப்படி எல்லாம் ஒரு காலம், அந்த காலம். இப்ப சொல்லுங்க, அந்த வெட்டினார அந்த அப்பா அவருக்கு பெருமையா, தலையை துணிஞ்சு கொடுத்தாலே இந்த பொண்ணு இவளுக்கு பெருமையா? என்ன வம்பால போச்சு, இந்தாலும் கேள்வி தான் கேட்கிறாரு. யாருக்கு பெருமை, பொண்ணுக்குத்தான் பெருமை. தலையை துணிஞ்சு கொடுத்தாலும் இல்லையா, ஆனா அந்த பொண்ணு மனச அப்படி பக்குவமா வர்றாப்புல வளர்த்தாரு அந்த அப்பா, அவருக்கு பெருமை தானே. எங்க பொண்ணு நம்ம வளர்க்கறது தானம்மா, எல்லாரும் ஒண்ணுதான், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். எல்லா குழந்தையும் ஒரே மாறித்தான், அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்த்தினிலே. கண்ணதாசம் பாருங்க பார்த்து, அறிவாளியாட்டியா? அவர் அறிவாளியோ இல்லையோ, உடுமையப்பட்ட ஜனங்கள் அறிவாளிகள். இந்த கை தட்டு அதை காமிச்சு விடுச்சு, புரியுது இல்ல? என்னமா கும்பிட்டா பிறவி கிடையாதம்மா, பிறவாமை வேண்டும். அம்மா கேட்ட முதல் வார்த்தை அதானே, ஒருவேளை மீண்டும் பிறப்பு உண்டே உணை என்றும் மறவாமை வேண்டும். பார்க்கிறார், இன்றெழுந்தருளப் பெற்ற பேரிதனால் எச்சைக்கும் துருவருள் உடையோம். ரெண்டு பேரும் நடந்து வர்றாங்க, ஒரு 12 வயசு குழந்தை, உடம்புல விபூதி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த தரையில மெதுவா நடந்து வருது. குலச்சிறையார் பக்கத்திலேயே வரார். தொண்டர் கூட்டம் பின்னால ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எல்லாம் பின்னால வருது. ஆமா, ஓம் நம சிவாயன்னா என்ன கிடைக்கும், சிவாய நமான்னா என்ன கிடைக்கும், கிடைக்கும் தானே? இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம், கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், கடைசியா சுந்தராவது கொடுப்பாங்களா? ஓம் நமசிவாயன்னு சொன்னா மிக சௌபாக்கியம் கிடைக்கும். குழந்தை குட்டி, பொண்டாட்டி, பொன்னாட, பதவி, பணங்காசு எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பாங்க. ஆமா, மாணிக்க வாசக சுவாமிக்கு உபதேசம் என்ன, சிவாய நம, நானே யோகவன் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். நமசிவாயன்னு சொன்னா இங்க நல்லா இருக்கலாம், சிவாய நமன்னு சொன்னா அங்கேயும் நல்லா இருக்கலாம். ஒரு பாட்டும் தெரியலையா, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். காலையிலே எந்திரிச்சு ஒழுங்கா குடிச்சு விட்டு 108 முறை இதை சொல்லுங்க. இந்த மூச்சு மேல போயிட்டு கீழே வரும், கொஞ்சம் மூச்சு அடக்கப்படும், பிராணாயாமம் மாதிரி நல்லா பசிக்கும், சுகர் சொன்னபடி கேட்கும், பிளட் பிரஷர் சொன்னபடி கேட்கும், நம்ம டாக்டருக்கு பொழப்பு போயிடும். கடைசி அங்கேயும் போய் நிக்க வேண்டியிருக்கு, நாங்க என்ன பண்றது என்னங்க? ஆமாங்க, சொல்லி பாருங்க, என்ன சொல்லுங்க, 108 வாய்விட்டு சொல்லுங்க, தேவார திருவாசனை வாய்விட்டு படிங்க, வாய்விட்டு போடும். நான் காலையில எந்திரிச்சா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நிம்மதிய பாட்டுதான், மனசு ஒரு 1/2 நிமிஷமாவது ஆண்டவன்ட்ட போகாத ஐயா. அந்த 3/4 மணி நேரத்துல சரணகமல் ஆலயத்தை 1/2 நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பகவான் திமிழிலே ஜனித்த தமிழன் விடியால் மயக்க முருவேனோ. பாரு பாரா, திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி பாடுற, ஒரு 1/2 செகண்டாவது ஆண்டவன் போகுமா இல்லையா?
அப்படித்தான் என்ன சொல்லிட்டார், புறத்து வந்தார், எல்லாரும் வர்றாங்க, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஆனா சுத்தலிங்க பெருமான் கோயில் எங்கே இருக்கு? யாரு கேட்கறா? ஞான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு வந்தாச்சு. இந்த சொக்கனை பார்க்கணும். சொக்கன்னு அர்த்தம் தெரியுமா? அழகானவன் அர்த்தம். சொக்கின்னா தெரியுமா? அழகானவன் அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் அப்படி ஜோடி எப்படி தெரியும்ல? சொக்கலிங்க பெருமான் சிக்கச்சவேன்னு இருப்பாரு, சொக்கி நல்ல கருப்பா இருப்பா, அந்த கருப்புல அழகு, இது செவப்போட அழகு, ரெண்டும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும், சூரியனும் சந்திரன் உட்கார்ந்த மாதிரி. அதான் மதுரைக்கு பெருமை. இப்போ வர்றார் திருஞான சம்பந்தம். அந்த தெரியுதா? விடைக்கொடி, ரிஷபக்கொடி. ரிஷபக்கொடி தான் முதல்ல பறந்துச்சு, மீனக்கொடி பின்னாலதான் வந்துச்சு. மகாராணி மீனாட்சிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொக்கடிங்க பெருமானுக்கு மீன் கொடி. அது வரைக்கும் எந்த கொடி? ரிஷபக்கொடி. அந்த ரிஷபக்கொடி பறக்குது. அந்த காலத்துல கோயில்ல எல்லாம் மேல கொடி பறந்தது. இன்னைக்கு நார்த் இந்தியாவுக்கு போங்க, ஒரு காவிக்கொடி பறக்கும். காவிக்கொடி பறந்தா கோயில்னு அர்த்தம். ஏன் காவிக்கொடின்னு கேட்கிறீங்களா? சிவாஜி மகாராஜா உட்கார்ந்து இருந்தார். அவருடைய குருநாதர் ராமதாசர் அது தெருவில் போற சமர்த்த ராமதாசர். சிவாஜியினுடைய ஊர் பெரிய அரண்மனை, வெளியே நிற்கிறார் குருநாதர். சிவாஜி ஓடுறார், குருநாதர் வாசப்பள்ள வந்து நிற்கிறார். அவன் அரண்மனைக்குள்ள எல்லாம் வரமாட்டார், போய் நின்னவன்னு பிச்சான் பேசி என்ன பிச்சை போடுறான்னு அர்த்தம். சிவாஜி மகாராஜா குருநாதனுக்கு என்ன பிச்சை போடலாம்? நம்ம இருந்தா ஒரு 50 ரூபா போடுவோம், 500 ரூபா போடுவோம், அது 50,000 போடுவோம். கிட்டக்க போனார் பவதி பிச்சான் தேகி உரி உரி ஒரு ஓலை எடுத்த எழுதினார். அதை பையில போட்டு விட்டு கையை கட்டி நிற்கிறார். சமர்த்த ராமதாசர் ஓலையை வாங்கி படிச்சு பார்க்கிறார். சிவாஜி மகாராஜா சம்பாதித்த கோட்டைகள், சிவாஜியின் சாம்ராஜ்யம் அனைத்தும் சமர்த்த ராமதாசர் குருநாதர் திருப்பதிகளில் சமர்ப்பணம். சத்ரபதி சிவாஜி அவ்வளவையும் கொடுத்துட்டானுங்க. சம்பாதிச்ச ராய்கர் கோட்டை 1625 இவன் பட்டாபிஷேகம் பண்ணின கோட்டை, அத்தனை கோட்டை மகாராஷ்டிர சாம்ராஜ்யம் அப்படியே சமர்த்த ராமதாசருக்கு சமர்ப்பணம். நம்ம வாழ்த்து சாமியார் வந்து என்ன பண்ணிருப்பாரு? சாங்கியூ சிவாஜி, நீ எப்ப இதை விட்டு போறேன்னு கேட்டிருப்பாரு. இது வந்தது சமர்த்த ராமதாசர். ஏண்டா என்ன என்ன சம்சாரியாக்க பாக்குற? ஒரு ராஜ்யத்தை கொடுத்து என்ன சம்சாரியாக்க பாக்குற? இந்தா நீயே வச்சுக்கோ, மறக்காத, இது எனக்கு கொடுத்த சாம்ராஜ்யம், நீ என்னுடைய பிரதிநிதி. இந்தா காவி துணியில சரக்குன்னு கிழிச்சார், இதான் உனக்கு கொடி, இந்த கொடி எனக்கு அடையாளம், நீ என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய சார்பாக இந்த சாம்ராஜ்யத்தை ஒழுங்காக தர்மத்தோடு நடத்துப்போ. அன்னையில இருந்து சிவாஜியினுடைய எல்லா ஊர்லையும் காவிக்கொடி பறக்குது. இன்னைக்கும் காவிக்கொடி தான் பறக்குது. மீனாட்சி கோயிலுக்கு வந்தாச்சா ரிஷபக்கொடி பறக்குதா? இதுதான் மீனாட்சி கோயில். இப்ப மீனாட்சி கோயில்ங்கிறா, அப்ப மீனாட்சி கோயில்னு சொல்றது இல்ல. உங்களுக்கு தெரியுமா? குமரகுருபுர சுவாமிகள் பாருங்க, பிள்ளை தமிழுக்கு என்ன பேரு? மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு சொல்றீங்கல்ல, தப்பு. அந்த பிள்ளை தமிழ நான் பேசியிருக்கேன், உரை எழுதியிருக்கேன், செடியும் போட்டிருக்கேன். ஒரு இடத்துல கூட மீனாட்சிங்கிற பேர் கிடையாது. குமரகுருபுர சுவாமிகள் பாருங்க, பிள்ளை தமிழ்ல ஒரு இடத்துல கூட மீனாட்சிங்கிற பேர் கிடையாது. சின்ன சா, ஆமா, மூலத்தளத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே, முத்தச்சுடற்கு விருந்திடும் முன்முலையாய் முத்தந்தருகவே. அது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று சொல்றேன். சொருக்குங்கட உட்படம்பாடல் துறையின் பயனே, நடைபடுத்த துறை தீந்தமணி ஒழுகு நெருஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே, மலர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன்புடியே, எழுதரங்கம் உதுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி வாட்டேற்கும் உயிரோவியமே, மதுகரம்பாய் மடுக்கும் குடற்காடேந்தும் இள வஞ்சி கொடியே வருகவே, மலையத்துவசம் பெற்ற திருவாழ்வே வருக வருகவே. இங்கேயாச்சும் மீனாட்சின்னு வந்துச்சா? கிடையாது. ஏன் அப்ப மீனாட்சிங்கிற பேரு கிடையாது? கயல் கண்ணி
அங்கயக்கண்ணி அதான் பேர். நாயக்கர் காலத்துக்கு பின்னாலே மீனாட்சிங்கிற பேர் வந்துச்சு நின்றுச்சு. அங்கயக்கண்ணி தான் பழைய வார்த்தை. மீனாட்சிங்கிறது ஒரு 300 வருஷத்துக்குள்ள வந்த வார்த்தை. அது எல்லாருக்கும் பழகி போச்சு. இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன், அங்கயக்கண்ணி கோயிலுக்கு போறேன்னு சொன்னா நம்மளை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இது என்ன பண்றது? மூலகுருபுரம் சுவாமிகள் காலத்துல கூட கிடையாதுங்க. இது என்ன கோயில்? சொக்கலிங்க பெருமான். ஆஹா, பாட ஆரம்பிச்சிட்டாரா? யார பாடணும்? அங்கேயற்கண்ணியத்தானே பாடணும். இல்ல, சோமசுந்தர கடவுளைத்தானே பாடணும். இவர் இதுவரைக்கும் அப்படித்தானே பாடி இருக்காரு. திருவண்ணாமலைக்கு போனாரே, என்ன பாடினாரு? திருஞான சம்பந்த பிள்ளையார் அரையணி நம்பூர்னு ஒரு ஊருக்கு போனாரு. அரையணி நம்பூர் எங்க இருக்கு? திருவண்ணாமலைக்கு முன்னாலே 24 கிலோமீட்டர். அரையணி நல்லூர் ஒரு சின்ன கட்டுமலை, அது மேல சிவன் கோயில். ரமணர் ஒரு நாள் முழுக்க அந்த கோயில்ல படுத்து கிடந்தார். திருவண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாலே பகவான் ரமணர் அரையணி நல்லூருக்கு போனார். ஞான சம்பந்தர் பெருமானை பாடினார். நிமிந்து பார்த்தா கோபுரம் தெரியுது, எதிர்த்தாப்பன மன தெரியுது. சின்ன கோபுரம், இப்ப உள்ளதெல்லாம் அப்ப கிடையாது. இப்ப உள்ள மாதிரி திருவண்ணாமலை அவ்வளவு பெரிய கோபுரம் கிடையாது. மலை, மலையை ஒட்டி சந்நிதி. திருவண்ணாமலை தெரிஞ்சது. இது என்ன மலை? 5 சிவரம் தெரியுது. ஈசானாய நம, தற்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்தியோஜாதாய நம. 5 முகம் தெரியுது. சிவபெருமானுடைய அருள். இது என்ன மலை? திருவண்ணாமலை. அப்படியா, நான் திருவண்ணாமலைக்கு போகணுமே. ஞான சம்பந்த பிள்ளையார் பின்னால ஒரு 500-600 ஆட்கள். திருவண்ணாமலைக்கு போற வழி எப்படி? ஒரு பையன் பூக்குழலையோட வந்து நிக்கிறான், செக்கச்சேலன்னு இருக்கிறான். நான் கூட்டிக்கிட்டு போறேன். சம்பந்தரை கூட்டிக்கிட்டு போறான். சம்பந்தர் தான் நம்மளை கூட்டிக்கிட்டு போனவர் கடவுள்கிட்ட. அந்த சம்பந்தர் குருநாதர் அவரை ஒருத்தன் கூட்டிக்கிட்டு போறான். யாரா இருப்பான்? யாரு கூட்டிக்கிட்டு போக முடியும் சம்பந்தரை? அவன் தான் அந்த நின்னா செக்கச்சேலன்னு திருமேனி. கூட்டிக்கிட்டு போறா முன்னால போக, சம்பந்த சுவாமி பாடிக்கிட்டே போக, அவன் சந்தோஷமா கேட்டுக்கிட்டே போக, திருவண்ணாமலைக்கு போக. இதான் திருவண்ணாமலைன்னா திரும்பி நேரில் பையனை காணாம் புரிஞ்சு போச்சு. பாட ஆரம்பிச்ச என்ன பாடினார்? உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய உருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திர மடலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை மடுவாவன மறுமேன் விளவார்கனி படனூரிய கடல்வண்ணன் வேத கிணர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவாவன மணலாகிய அண்ணாமலை கண்ணல் தளராமுலை உருவல் உமை கடைவன் அடிசரணே மரமடன்னு 11 பாட்டு. அங்கே உண்ணாமுலை உமையாள்னு அம்பாள் பேரை வச்சு ஆரம்பிச்சாரா இல்லையா? மதுரைக்கு வந்தா அங்கே கண்ணின்னு தானே ஆரம்பிச்சனா? ஆரம்பிச்சத ஒரு அடியார் பேரை வச்சு ஆரம்பிச்சார். மங்கையக்கரசி அவதான் மகாராணி, அவதான் கூட்டிட்டு வந்தவ, அவதான் சைவத்தை உங்க நாட்டிலே தலைக்க செய்தவள். மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசின்னு என்ன அர்த்தம்? பெண்களுக்கெல்லாம் ராணி, பெண்ணுக்கு தலைவின்னு அர்த்தம். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஆண்களா இருந்தாலும் மனசளவுல பெண்ணாக மாறினால்தான் ஆண்டவன் இன்பத்தை துணிக்க முடியும். ஆணா இருந்தாலும் மனசளவுல பொண்ணா மாறணும். பெண்ணுக்குரிய தியாகம், பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய நம்பிக்கை, இதெல்லாம் வந்தாத்தான் நீங்க கடை விட்டு போகலாம். அதனாலதான் அத்தனை பேரும் பெண்ணா மாறி பாடினாங்க. மாணிக்க வாசக சாமி பெண்ணா மாறித்தானே திருவாசகத்தில் அத்தனை பார்த்து பெண்கள் பாடுற பார்த்தே பாடினாரு. திருவம்பாவை பெண்கள் பாடுறது, திருச்சாலை பெண்கள் பாடுறது, திருப்பூவல்லி பெண்கள் பாடுறது, திருக்கோட்டுங்கி பெண்கள் பாடுறது, திருப்பொன்னுசை பெண்கள் பாடுறது. தன்னை பெண்ணாக மாற்றி 20 தலைப்புக்கு மேல பெண்ணாக மாறி பாடின பாட்டு. அத்தனை பேரும் பெண்ணாக மாறினார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமி பெண்ணா மாறினார். ஒரு பொண்ணு திருவாரூர் பெருமானம் நினைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு ராத்திரி தூங்கல, கலந்து போச்சு வளையல். அந்த பொண்ணு கவலையோட இருக்கா அப்படின்னு திருவாரூர் தியாகேச பெருமான்கிட்ட பறந்து போகக்கூடிய கிளிகளே போய் சொல்லுங்கள்.
யாரு பாடுறா? சுந்தரமூர்த்தி சுவாமி. பரட்டு நங்கிள்ளைகள் பாடு நம்பூவைகள் அரக்கன் எண்ணத்தகும் அடிகள் ஆறுறவை மறக்க இல்லாமையும் மலைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. அத்தனை பேரும் பாடுறாங்க. பெண்ணாக மாறினால் அன்றி ஆண்டவனை அடைய முடியாது எழுதி வச்சிங்க. அதான் சமணத்துக்கு நமக்கு உள்ள பெரிய வித்தியாசம். மங்கையற்கரசி அடுத்தாப்புல யாரு பேரை சொல்றது? ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இவர் ராமசாமி கவுண்டர் பொண்ணு. கல்யாணம் பண்ணிட்டா குமாரசாமி கவுண்டர் சம்சாரம். அவர்தான் நம்ம ஊர் பழக்கம். கல்யாணம் பண்ணலன்னா அப்பா பேரு, கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் பேரு. அதான் இனிஷியல் போடுறீங்க. இவர் என்ன சொல்லணும்? பாண்டியனுடைய மனைவி சொல்ல மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன காரணம் பார்ப்போம், யோசிக்கணும் கொஞ்சம். மங்கையற்கரசி அடுத்த வார்த்தை மலவர் போம் பாவை. பலவன்னா யாரு? சோழநாடு. சோழநாட்டு அரசனுடைய பொண்ணு. சோழநாடு சமஸ்தானம் குட்டி சமஸ்தானம், ஒண்ணும் கிடையாது. அங்க பாண்டிய நாடு பெரிய நாடு. இவன் நெல்வேலி வந்து நெடுமாட பாண்டிய நாடுக்கு போறான். அது சின்ன ஊரு. பலவர் போம் பாவை ஏன் சொன்னார் தெரியுமா? எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் அந்த பாண்டிய ராஜா சமணத்தில் ஈடுபட்டவையினாலே அவனை பாடக்கூடாது. சின்ன நாடா இருந்தாலும் தன் பெண்ணை இப்படி வளர்த்தானே, அதனாலே அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை வளவர் போரும். எங்க சம்பந்த சுவாமி பாடுறாருங்க. மனுஷனை பாடாதவர் சுந்தரமூர்த்தி சுவாமியாவது பக்திகள் போட்டு பாடுவார் எல்லாரையும். இவர் மனுஷனை பாடுறவர் சரித்திரம் கிடையாது. உயிரோடு எழுப்பணும்னா பூங்காவைய பாடுவார். ரெண்டொருத்தரை தவிர கண்ணப்பட பாடுவார்.